ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அண்ட் ப்ராஃபிட் வே யூடியூப் சேனல். நான் உங்களோட விஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கேப்ஷன் ஃபில்லிங் ஃப்ராட் இல்லாட்டி ஸ்கேம்னு கூட சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கேப்ஷன் ஃபில்லிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு சில வெப்சைட் வந்து இருக்கும், அந்த வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனிங்கன்னா அங்கே வந்து கேப்ஷன்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. அந்த கேப்ஷன்ஸ் வந்து இமேஜில் இருக்கும், அதை வந்து டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்னு கூட வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து இந்த கேப்ஷன் ஃபில்லிங்கான ஜாப் தான் வந்து அதிகமான பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ ரீசென்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். குஜராத்தில் ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து ஏதோ ஏர்ன் பண்ணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு கேப்ஷன் ஃபில்லிங்கான வெப்சைட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாயின் பண்ணி அவர் வந்து அங்கனுக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அதாவது அந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இவரை வேலைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 12 நாள் வந்து ஷெடியூல் பீரியட் வந்து தந்து அந்த 12 நாளுக்குள்ள கேப்ஷன் ஃபில்லிங்கை இவ்வளோதான் முடிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. முடிக்க முடியாதனால உங்கள் மேலே வந்து நாங்கள் ஃபைன் போடுவோம் இல்லாட்டி நாங்கள் வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைனை கட்டிட்டீங்கன்னா நாங்கள் கேஸ் வரைக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஃபைன் கட்ட முடியலாட்டி நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பையன் கடைசியில் வந்து சூசைடே வந்து பண்ணிக்கிட்டான். ஸோ ஆன்லைனில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ராட்கான வேலையை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனில் எந்த அளவுக்கு இந்த கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப்ல வந்து இருக்கக்கூடிய ஃப்ராட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதனால எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, முதல்ல இந்த கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப் வந்து எப்படி நம்ம கிட்டக்க வந்து எந்த மாதிரி வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சு போறீங்க. அதான் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒருத்தங்களுக்கு உங்களோட வேல்யூபிளான டைத்தை ஸ்பெண்ட் பண்றதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க வருவேன். நம்மளோட ப்ராஃபிட் வே சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் பிசினஸோட ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது டைப்பான பிசினஸோட எத்திக்ஸோட வீடியோஸ் அண்ட் நீச்சஸோட வீடியோஸ் எக்ஸெட்ரா, பல வகையான ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ் கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப், ஆக்சுவலி நான் வந்து இப்போ சொன்னேன்ல குஜராத்தில் அந்த பையன், அந்த பையன் மட்டுமே கிடையாது, வேர்ல்டு வைண்டாகவே இதே ஃபார்மேஷனில் தான் வந்து இந்த கேப்ஷன் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட், எல்லா வெப்சைட்டுமே நான் வந்து தப்புன்னு சொல்ல, நிறையா லெஜெண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதாவது பேமெண்ட்லாம் வந்து தந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரால் நம்பப்படக்கூடிய வெப்சைட்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு சில ஃப்ராட் கம்பெனி புதுசாக வந்து உருவாகுறாங்க. பட் அது ஃப்ராட் கம்பெனியா அப்படின்றது தெரியாமலே வந்து அந்த வெப்சைட்டில் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட வேலைக்கான அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஓகே பண்ணி விட்டுறோம். ஸோ இதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிரச்சனைகளுக்கு நம்மளே போய் முங்கி இறந்துடுற மாதிரிதான ஒரு விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான நிலமையில வந்து இவங்களோட மொதல் டார்கெட்டை வந்து காலேஜ் முடிச்சு வரக்கூடிய பசங்க, அவங்க தான் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்கிறதுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே சமயம் அவங்க தான் அதிகமாக வந்து பயப்படுவாங்க. ஸோ அவங்க மேலே வந்து கேஸ் போட்டு நான் வந்து உள்ளே தள்ளிடுவேன் இல்லாட்டி எனக்கு வந்து ஃபைன் கட்டு அப்படின்னு வந்து சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க வந்து அவங்களோட என்னென்னத்தையோ விற்று எப்படியோ வந்து அந்த ஃபைனை வந்து கட்டிடுவாங்க. பட் அதில் அந்த வெப்சைட்காரங்க தான் வந்து சம்பாதிப்பாங்களே தவிர இந்த பையன் டோட்டலி வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக வந்து தன்னோட பணத்தையே வந்து செலவு பண்ணிட்டு தனக்கு வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லி ஏமாந்துட்டு தான் வந்து இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுவாங்க. ஒரு வெப்சைட் வேணும்னே ஸ்கேமிங்காகவே வந்து உருவாக்கப்படுது, கொஞ்சம் போல நல்ல ஒரு வெப்சைட் டெவலப்பரால வச்சு அதை வந்து உருவாக்கப்படுது. இந்த வெப்சைட் எல்லாமே வந்து எந்த மாதிரியான ஒரு பேரில் வந்து இருக்கும்னா அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேரே வந்து அதுக்கு இருக்காது. ஆன்லைன் கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப் .com அப்படின்னு இருக்கும், ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த டொமைனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு லாங் சைஸான ஒரு நேமாகவும் ஆஸ் யூஸ்வல் நம்ம பேசுகிற ஒரு நேமாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ முகமது அசாருதீன் அப்படின்றது என்னோடய பேராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பேருன்றது தெரியுது உங்களுக்கு. பட் இவன் ஒரு மனுஷன் அப்படின்னு வைக்கக்கூடியது வந்து பேருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் வந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை வந்து பெனாக்கியோ இல்லாட்டி ஃபைவர் இந்த மாதிரி வந்து பேர் வைக்கிறாங்க. அது ஒரு யூனிக்னஸான ஒரு பேர், அதை வந்து பேருன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆன்லைன் கேப்ஷன் என்ட்ரி ஜாப் அப்படின்னு போட்டு டொமைன் வந்து வாங்குறாங்க. ஸோ ஆன்லைன் டேட்டா என்ட்ரி .com, ஆன்லைன் இந்தியன் டேட்டா என்ட்ரி .com, ஆன்லைன் கேப்ஷன் ஃபில்லிங் .com, ஆன்லைன் இந்தியன் கேப்ஷன் ஃபில்லிங் .com இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. ஸோ இது டோட்டலி வந்து ஃப்ராடாக வந்து பண்ணணுன்றக்காது. அவங்களுக்கு வந்து டொமைன் கிடைக்காதனால அவங்க ஒரு யூனிக்கான பேர் வச்சுருந்தாங்கன்னா அது
ஸ்ட்ரெக்ட்மார்க் வாங்க வேண்டியிருக்கும், நிறைய ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேஷனில் நம்ம அஸ் யூஸ்வல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையில் வந்து அவங்க பேர் வைக்கும்போது சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இந்த மாதிரியான டொமைன் வந்து வைக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணும்போது இதை வந்து சர்ச் பண்ணுறதுனால அவங்களோட வெப்சைட் மேலே வரக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இப்படிப்பட்ட டொமைன்ஸ் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி வந்து வைக்கிறாங்க. ஸோ ஆனால் தேவையில்லாமல் கூகுள் ஆட்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இருந்தாலும் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த வலையில் சிக்காத மீனே சேர்த்து வந்து சிக்க வைக்கிறதுக்காக வேணும்னே கூகுள் ஆட்வர்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்துருப்பாங்க. கூகுள் ஆட்வர்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய கூகுளோட ஒரு ப்ராடக்ட். அங்கனக்கும் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம், உங்களோட வீடியோஸை ப்ரொமோட் பண்ணலாம், உங்களோட ஆப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதோட ஹெல்ப்பால் இவங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்ஸை வந்து கொண்டு வராங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது ஏடின்னு போட்டுட்டு ஏதாவது வெப்சைட் வந்து வருதுன்னு வைங்களேன், அது வந்து இந்த கூகுள் ஆட்வர்ட்ஸால வந்து ப்ரொமோட் செய்யப்பட்ட வெப்சைட். ஸோ நீங்களா போய் மாற்றுறதும் இருக்குது, இல்லாட்டி அதுவே வந்து இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு காட்டி ஆசை காட்டி உங்களை வந்து உள்ள இழுக்கிறதும் வந்து இருக்குது. ஓகேங்களா? எப்படியோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கொடுக்கக்கூடிய வேலை எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு 12 நாளில் நீங்கள் வந்து 1000 கேப்ஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? 12 நாளில் 1000 கேப்ஷன் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா இந்த மாதிரி தான் அவங்க வந்து கணக்கு வைப்பாங்க. ஏன்னா 30,000 ரூபா 40,000 ரூபா பண்ணால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு ஆசை வந்துடும். பட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற அந்த வேலையை வந்து நம்மளால் அந்த 12 நாளில் முடிக்க முடியாது. 1000 கேப்ஷன்றது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதில் வந்து அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க, உங்களோட அந்த கேப்ஷன் 1000 கேப்ஷனில் கிட்டத்தட்ட வந்து 10% வேணால் வந்து தப்பாக இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு பணம் தர மாட்டோம், அந்த ஒர்க்குக்கு வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா உங்கள் மேலே வந்து பெனால்ட்டி போடுவோம் அப்படின்றத அவங்களோட அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லாமலே உங்கள்கிட்ட வந்து மறைச்சிருவாங்க. ஆக்சுவலி இந்த வெப்சைட்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வேலைக்காக வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து வெறும் நார்மலாக வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இத்தனை நாளில் நீங்கள் வந்து இதை முடிக்கணும், இத்தனை நாளில் இந்த கேப்ஷன் வந்து முடிக்கணும், இதை முடிச்சிங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பெனால்ட்டி விஷயத்தை பற்றி அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. பிகாஸ் அது உங்களை வேலையை செய்ய விடக்கூடாது, அவங்க சொல்கிற அந்த வேலையை வந்து செய்ய விடக்கூடாதுன்னு அவங்க வந்து அந்த மாதிரியான வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அவங்க அந்த வேலையை நீங்கள் செய்கிறத விரும்பலை. அவங்க வந்து முழுசாக நீங்கள் வந்து முடிக்கக்கூடாதுன்றத நோக்கத்தில் தான் வச்சு இந்த மாதிரியான வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை மைனஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதே இல்லை. அப்போ தான் நீங்கள் அந்த வேலையை வந்து செய்வீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேலை வந்து செய்ய முடியலட்டி நம்ம மேலே பெனால்ட்டி போடுவாங்கன்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையை வந்து வேண்டான்னு சொல்லிடுவீங்க. தெரியலட்டி நீங்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இ சைனாக இருக்கலாம், எனி திங், ஏதோ ஒரு சைன். மேக்ஸிமம் வெப்சைட் வந்து ஏமாற்றக்கூடிய வெப்சைட் அவங்க வந்து இ சைன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரொசீஜரை வைப்பாங்க. ஸோ ப்ரொசீஜரை வச்சதுக்கப்புறம் இல்லாட்டி ஒரு ஸ்கேன் காப்பியுமே அவங்களோட ஆன்லைன்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அதில் கையெழுத்து போட்டு அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்துருக்கும். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதும் இல்லை, ஜஸ்ட் சைன் போட்டுட்டு அவங்க வந்து அப்லோடும் பண்ணி விடுறது. ஸோ இப்படி வந்து பண்ணி விடுறதுனால நம்ம வந்து அந்த மைனஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறதே இல்லை, நம்மளும் வந்து செய்கிறோம். செய்யும்போது வந்து முடிக்க முடியாது, 12 நாளில் வந்து முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவங்க தரப்புலேருந்து 12 நாளுக்கு அப்புறம் வந்து கால் வரும், ஏன் நீங்கள் இன்னும் முடிக்கல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களோட கால் சென்டர் எம்ப்ளாயி மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. பட் எல்லாருமே வந்து ஒரே குட்டையில் ஓடுற மாட்டேங்க தான், எல்லாருமே வந்து ஃப்ராடு, டோட்டலி ஃப்ராடு. அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பேசுவாங்க, ஏன்னா ஒரே அலைபேசி இருந்தால் உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும்ன்றனால மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 12 நாளில் இதை வந்து முடிக்கலை, எங்களோட அக்ரிமெண்ட் படி நீங்கள் போட்ட சைனோ இல்லாட்டி இ சைன் மூலமாகவோ ஆன்லைனில் நீங்கள் கொடுத்த இ சைன் மூலமாகவோ அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள அந்த பாயிண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் 10% தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பணம் தரமாட்டோம். ஓகேங்களா? அதாவது 10% மேலே இருந்துச்சுன்னா சதவீதங்களில். ஸோ அதாவது 90% வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த 1000 கேப்ஷனில். நீங்கள் முடிக்க முடியலனாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். அப்படி இல்லாட்டி எங்களோட கம்பெனி இருக்கக்கூடிய லொக்கேஷனோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் வந்து நீங்கள் எங்களோட பெனால்ட்டியை வந்து கட்டிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே NOC அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து தந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களை வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் எங்களோட வேலையை முடிக்கல, எங்களுக்கு நிறைய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அது வந்து நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும், இல்லாட்டி நாங்கள் உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவோம், போலீஸ் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிடணும்னு நிறைய பேர் பயந்துருவாங்க. அது வந்து காலேஜ் முடிச்சு வரக்கூடிய பசங்களாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து பயப்படுவாங்க. ஸோ கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப்பை வந்து அவங்க கொடுக்குறக்கான மெயின் ரீசனே வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றது தான். அவங்க அப்படி பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து பயப்படுவீங்க, அந்த பயத்தை வச்சு அவங்க வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ பல நபர்கள் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து பெனால்ட்டி கேட்டோன்னே அந்த ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபா 30,000 ரூபா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுரு, இதுதான் எங்கள் கம்பெனியோட பேங்க்
அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதேமாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சிம்மை கழட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதை நினச்சே பயந்துக்கிட்டே இந்த பையன் சூசைட் பண்ணாமல், குஜராத் பையன் வந்து சூசைட் பண்ணாமல், நிறைய பேர் சூசைட் பண்ணுங்க, பீகாரில் நடந்திருக்கு, என் இந்தியாவில் சென்னையில் கூட வந்து நடந்திருக்கு. ஸோ டோட்டலி இது வேர்ல்டு வைண்டாக நடக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் தான். ஸோ கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப் வந்து உங்ககிட்ட ஒரு கம்பெனி தராங்கன்னா முதல்ல டொமைனை செக் பண்ணுங்கள். அந்த டொமைன் வந்து வேணும்னே, அதாவது ஒரு பேர் மாதிரி இல்லாமல் அது ஒரு யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம் மாதிரி இருக்குது. அதாவது ஆன்லைன் கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப் .com அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அது வந்து ஒரு ஃப்ராடாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், அது ஒரு வந்து பேராகவே இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் வந்து இ சைன் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிமெண்ட்கான பேப்பரையும் வந்து முதல்ல படிங்க. படித்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணலாமா வேணாமா, அந்த ஒர்க்கை வந்து பண்ணலாமா வேணாமான்றத முடிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து கால் சென்டர்லேருந்து கால் வந்தாலுமே அந்த கால் சென்டர்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேளுங்கள். அவங்களோட கம்பெனி எங்கே இருக்குன்னு கேளுங்கள். அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி அப்படி ஒரு கம்பெனி இருக்கான்றத பாருங்கள். பிகாஸ் இப்படி ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா வந்து ஆன்லைன் வந்து இருக்க தான் போகுது. அது நிறைய வந்து ஸ்கேமிங்கான வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ போட்ட ஒரு சில வெப்சைட் வந்து இருக்கும். இப்போ வந்து குவாராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையவே இந்த மாதிரியான ஸ்கேமிங்கான வெப்சைட்டை பற்றி அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில வெப்சைட்லையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் போய் வந்து இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து இது லெஜெண்டான ஒரு வெப்சைட், இது வந்து ஸ்கேமிங் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், 100% தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமே இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத நினச்சி பயந்துக்கிட்டு, இல்லாட்டி அது வந்து அவங்க ஏமாத்துறாங்க அவங்களுக்கு ஃப்ராடு தான் பயந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவங்க நினச்சாலும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சரி, அங்கே உங்களோட நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட நேரம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம். அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி ரிவ்யூ வந்து பண்ணிடுங்க. ஸோ கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப் இன்றைக்கான நிலமையில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பல வெப்சைட் இருக்கிறதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே நீங்கள் என்னென்ன வெப்சைட்லாம் வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 70% 73% வரைக்கும் ஃப்ராடுன்றதை குவாராவில் இருக்கக்கூடிய நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மீதி உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பட் அதில் கூட வந்து வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த வெப்சைட்லாம் எப்படி இருக்கணும், மீதி உள்ள நல்ல கம்பெனி நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்சைட்லாம் வந்து என்ன வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆர்டர் வரும்போது தான் நம்மகிட்ட வந்து தருவாங்க. ஸோ ஆர்டர் அங்கே வந்து வரலாட்டி நமக்கு வந்து வேலையே கிடைக்காது, அந்த வெப்சைட்டில் ப்ரொஃபைல் மட்டும் அப்படியே வந்து இருக்கும். ஸோ நல்ல வெப்சைட் எல்லாத்துலேயும் வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் தப்பான வெப்சைட்டில் வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணோன்னே உங்கள்கிட்ட இசைன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து வேலையை வந்து கையில் கொடுத்துருவாங்க. பட் பிரச்சனை என்னன்னா அதை செய்ய விடக்கூடாதுன்னே கொடுப்பாங்க. அண்ட் இது இன்னும் ஒரு சில வெப்சைட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் பண்ணணுமாங்க. பட் அந்த சாஃப்ட்வேர் வந்து சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகாது, அது வந்து லேக் ஆகும். ஸோ லேக் ஆகும்போது நம்ம அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட இன்டர்நெட்டோட ப்ராப்ளம், எங்கள் சாஃப்ட்வேர்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் வந்து நீங்கள் வந்து வேலையை செய்யக்கூடாதுன்றது தான். ஸோ மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற அந்த காலத்தோட பீரியடில் வந்து உங்களால் அந்த வேலையை வந்து செய்ய முடியாத மாதிரியான வேலை தான் வந்து கொடுப்பாங்க. முடியாதுன்றது அவங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியும். அதுக்கப்புறம் அந்த நாள் முடியும் போது உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி உங்களை மிரட்டுவாங்க, மிரட்டி பணம் பறிப்பாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து மிரட்டுவாங்க. இதுதான் வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கேமிங்கான வெப்சைட்டில் வந்து தயவு செஞ்சு என்ட்ரி ஆயிடாதீங்க. அண்டு ஒரு வேளை வந்து நல்ல வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும்னா, நம்ம ஆல்ரெடி கேப்ஷன் ஃபில்லிங்க்கு லெஜெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட்டை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும், அதை கிளிக் பண்ணி கூட கேப்ஷன் ஃபில்லிங்கான ஜாப் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி கேப்ஷன் ஃபில்லிங் ஜாப்ன்றது ஒரு டேட்டா என்ட்ரிக்கான ஜாப் தான். டேட்டா என்ட்ரிலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதில் கேப்ஷன் என்ட்ரிக்கான ஜாப்பும் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து பார்த்து நல்ல வெப்சைட்டை பார்த்து உங்களோட வேல்யூபிளான டைத்தை அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃப்ராடாக இருந்தாங்கன்னா அவங்களால ஒன்றும் வந்து பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கணும். எந்த ஒரு நல்ல கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கேஸ் போடுவோம் அப்படிலாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியும், அதாவது இந்த வேலையை முடிக்க முடியாட்டி இதுக்கு என்ன பண்ணணுன்றதை முன்னாடியே அவங்களோட அந்த அக்ரிமெண்ட் இதில் வந்து டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். இதுக்காக உங்கள்கிட்ட பெனால்ட்டி போட்டு பணத்தை வந்து வாங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் வந்து அந்த மாதிரி லெஜெண்டான ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கிடையாது. பட் இந்த வெப்சைட்டுக்கு உங்கள்கிட்ட ஏமாற்றணுன்றதான் நோக்கன்றனால தான் உங்களை வந்து பயம்படுத்தி உங்களோட பயத்தை வச்சு அவங்க வந்து பணத்தை வந்து கறக்குறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பணம் கேட்குறாங்க, பெனால்ட்டிக்கு பதிலாக உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட உஷாராயிக்கணும், அது ஃப்ராடுன்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சொன்னல குஜராத்தில் இருக்கக்கூடிய பையன், அந்த பையன் வந்து முதல்ல வந்து பணத்தை கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு இன்னொரு தடவை கால் வந்திருக்கு, நீங்கள் எங்களோட அக்ரிமெண்ட்டில் வந்து 11 months அதாவது மொத்தமாக 1 வருஷம் 12 months வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அதில் 1 month வேலைக்கு வந்து இவன் வந்து பணத்தை
பணத்தை வந்து தந்துட்டான். பட் மீதி உள்ள 11 மாதம் வேற இருக்குது, அந்த 11 மாதத்துக்கான பணத்தை எங்களுக்கு வந்து தாங்க, இல்லாட்டி உங்கள் மேலே கேஸ் போடணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது தர முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணுற நிலைமைக்கு வந்து போயிட்டான். பிகாஸ் வந்து அவங்க மொதலோட பெனால்ட்டி போட்டப்ப 20,000 ரூபா கேட்டிருக்காங்க, அடுத்தடவை பெனால்ட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 23,000 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைத்தில் வந்து ஒர்க் வந்து அதிகமாக வருது, நீங்கள் அதை வந்து வேணாம்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கான பணத்தை வந்து எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கான பணத்தை வந்து அவனால் தர முடியாதுன்றதுனால தான் அவன் வந்து சூசைட் பண்ணான். இவன் மட்டும் இல்லை, பல பேர் வந்து அப்படி தான் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏமாந்து ஒரு வெப்சைட் வந்து என்ட்ரி ஆகி உங்களோட நேரத்தையும் உங்களோட பயத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடாதீங்க. அதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ இல்லாட்டி லெஜெண்டாக நல்ல ஒரு வெப்சைட்டை பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம், எந்த வகையிலும் பிரச்சனைகள் வந்து கிடையாது. அதே சமயம் நல்ல வெப்சைட் என்றைக்குமே பெனால்ட்டியாக அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஎஸ்.